பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சரி சரி, ஃபீல் பண்ணதெல்லாம் போதும். முதல்ல கண்ணை தொடச்சுக்கிட்டு கேக்க கட் பண்ண. டேய், கேண்டில் ஏத்துறா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Sandhya. Happy birthday to you. முதல்ல அன்பனுக்கு தான். வருஷா வருஷம் இதை மட்டும் மறந்துடாத. கூடு. தேங்க்யூண்ணா. சரி, எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஏய் வா. சௌசௌ, இது உனக்கு தான். உனக்கு டிரெஸ் ரொம்ப பிடிக்கும்ல, அதான் சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓபன் பண்ணி பாரு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பர் சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் நா. என்ன ஆனந்தி, கால் நினைப்போமா? செல்ல குட்டி வண்ண காண சிலையாக நிக்கிற வாடி அள்ளிக்கிட்டு போக போற முழுசாக திட்டுற புதுசாக ஒட்டுற வரவாக எம்மா எம்மா குட்டுற மழையாக வெட்டுற சுகமாக எப்போனு தொட போற உமா உமா நஞ்சுக்குள்ள நெருப்பாயும் பச்சு புட்ட கேடி சொல்ல சொல்ல சுருக்குன்னு தச்சு புட்ட போடி என்ன ஆனந்தி, கரையோர விளையாடினியா? இப்ப சந்தோஷமா? சரி, மணி பத்தாக போகுது, கிளம்பலாமா? நாளைக்கு வேலைக்கு வேற போகணும். என்னக்கா சொல்றிய, பத்தாக போதா? ஆமா அக்கா, 10 மணிக்கெல்லாம் வான் ஹாஸ்டல்ல வர சொல்லிதான் பர்மிஷன் கொடுத்தாக. சீக்கிரம் ஹாஸ்டலுக்கு போகணும், ஒரு ஆட்டோ புடிச்சு கொடுங்கக்கா. இந்த நேரத்துல ஆட்டோல தனியா போவியா நீ? அப்போ நீங்க இந்த வண்டியில கொண்டு போய் விடுறீங்களா? நான் ஜெயந்தி கொண்டு போய் வீட்டுல விடணும். அவங்க வீட்டுல வேற போன் பண்ணாங்க. அக்கா, வார்டன் கிளம்பும் போதே 10 மணிக்கெல்லாம் ஹாஸ்டல்ல இருக்கணும்னு சொல்லிதான் அனுப்புனாங்க. நான் நேரத்துக்கு போகாம இருந்தா இதுக்கப்புறம் எனக்கு ஒரு அவசரம்னா கூட பர்மிஷன் தர மாட்டாங்களே. நான் என்னக்கா பண்ணுவேன்? எதுக்கு இப்ப பதட்டப்படுற? அன்பு உங்க ஹாஸ்டல் வெளியே தான் போறான். அவன் கூட போ, அவன் உன்னை விட்டுருவான். இல்லனே, நீங்க என்னைய பசேத்தி விடுங்க, இல்லனா ஏதாவது ஆட்டோ புடிச்சு கொடுங்க, நான் போய்க்கறேன். எப்படிமா உன்னை தனியா அனுப்புறது? அன்பு தானே, அப்புறம் என்ன? இல்லனே, அது வந்து
ஹலோ காயத்ரி, ஆனந்தி வார்டன் நீங்க வந்துட்டீங்களான்னு கேட்டாங்க. வரலன்னு சொன்னதும் வந்ததும் உங்களை ரிப்போர்ட் பண்ண சொல்லிருக்காங்க. எங்க இருக்கீங்க? நான் இதோ கிளம்பிட்டேன், பாதி வழியில இருக்கிறேன்னு சொல்லுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். சீக்கிரம் வாங்க ஆனந்தி. வார்டன் மேடம் நான் எங்க இருக்கேன்னு கேட்க சொல்லிருக்காங்க. மணி வேற ஆயிட்டே இருக்கு, இப்ப என்னக்கா பண்றது? உனக்கு சீக்கிரம் போகணும்னா நீ அன்பு கூட தான் போகணும், வேற வழியே இல்ல. எல்லாம் என் தலை எழுத்து. என்ன சொல்ற? சரிக்கா, நான் இவரோடே போறேன். அப்புறம் என்ன அன்பு, கூட்டிட்டு கிளம்பு. வாங்க போலாம், நம்ம நேரமாச்சு. சரி வா, வா போலாம். ஏங்க, முத்தண்ண எல்லாம் வண்டி அங்கேயே பக்கத்திலே நிறுத்தி வச்சிருக்காரு, நீங்க மட்டும் ஏன் தனியா இங்கிட்டு வந்து நிறுத்திருக்கீய? ஏங்க, பீச்சில் எங்க வண்டி விட இடம் கிடைக்குதோ அங்கதானங்க விட முடியும். முத்து முன்னாடியே வந்துட்டான், அவனுக்கு அங்கே இடம் கிடைச்சிருச்சு. நான் கொஞ்சம் லேட்டா வந்தேன், அதனால இங்கே கிடைச்சது, அதான் நான் இங்கே நிறுத்தினேன். இதெல்லாம் ஒரு பெரிய தப்பா? ஆமா ஆமா, நீங்க எது பண்ணாலும் தப்பில்ல. வண்டி எடுங்க. போலாமா? போலாம். பாத்தீங்களா, இதுக்குதே உங்க வண்டியில நான் ஏற மாட்டேன்னு சொன்னேன். எல்லாம் என் தலை எழுத்து. ஏங்க, திட்டுறதுக்கு முன்னாடி நான் எதுக்கு பிரேக் போட்டேன்னு கேளுங்க. ஆமா, பெரிய நியாயம் சொல்ல போறிய, ஏதாவது கதைய சொல்லி ஏமாத்து போறிய. ஏமாத்துற கதை இல்லைங்க, நீங்க ஏமாந்த கதை. புரியல? தோ அங்க பாருங்க. பொன்னாரம் பூவாரம், கண்ணோரம் சிங்காரம், பொன்னாரம் பூவாரம், கண்ணோரம் சிங்காரம், பொழுதுகள் கோடி புதுமைகள் தேடி வா வெண்ணிலா, ஒரு தேர் கொண்டு வா. 1 2 5 6 அவனுக்கு நெசமாவே கால் இருக்குதா? நல்லா இருக்கு, அதான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தானே, பார்த்தா தெரியல. செம்ம. எலே, ஏதோ கால் இல்லாம கஷ்டப்படுறியேன்னு பாவப்பட்டு உனக்கு 10 ரூபாய் கொடுத்தேன், என்னைய ஏமாத்திட்ட திரியற. ஐயோ, என் 10 ரூபாய் குடுறா. ஏங்க ஏங்க, நில்றா டேய்.